அடுத்து வரப்போகும் வெற்றி மகன் கவின். நீங்கள் அடுத்த வாட் எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு நேரடியாக நாமினேட் செய்யப்படுவீர்கள். கவின் தள்ளி உட்காருங்க. வர்த்தம் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். நாம் போன பின்னே கலங்காத அண்ணே, இனிமே உனக்கு பாரமே இல்ல. வெள்ளம் வெள்ளத்தை வச்சு வெள்ளம் வந்ததப்ப அந்த மெயினா ஒரு மேட்டர் ஒன்னு வந்ததுல, ஐயோ ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சென்னையோட வரைபடத்தை அந்த மேப் எல்லாம் எடுத்து பார்த்தா தண்ணி அது போற ரூட்ல கரெக்டா சொல்லிட்டு இருக்கு. நாம தான் அந்த இடத்துல வீடெல்லாம் கட்டி வச்சிருந்திருக்கோம். அமைச்சரே, ஏ மண்ணா போட்டுறாங்களே, உங்க ஆட்சியில மண்ண வாரி தூட்டுறாங்களே. கவின், நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ, கேம் ஆட தெரியாது தெரியாதுன்ட்டு பயங்கரமா ஃபென்டாஸ்டிக்கா ஆடிட்டு இருக்கீங்க. நம்ம ஜெயிக்கிறதோட அவங்க ஜெயிக்கிறது தான் இன்னும் வேல்யூபுளா இருக்கும் அப்படின்றது தான் நான் மனசார நினைக்கிறேன். அதை வேற எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. வேணா இப்ப கதை வேணா தொடங்க, நான் வேணா வெளியில வந்துடுறேன், அப்ப வேணா நம்புறீங்களான்னு பாப்போம். ரூபாய் 500,000 எடுத்துக்கொண்டு இந்த வீட்டை விட்டு இன்றே வெளியே செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இல்லைனாலும் கிளம்பிருப்பேன். தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருது. பண்டிகையை கொண்டாடுங்க. The game changer is Kavin. உயிரோடு இருக்கும் வரை அவன் எங்க இருந்தாலும் மறக்கந்தான். மக்களே, அவருக்காக இவ்வளோ கத்தும் போது அப்படி ஒரு சந்தோஷம். எப்படி இருக்கு? ஜாலி, ஹாப்பி. ஹாப்பி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.